வணக்கம் குணங்கி. வணக்கம், சொல்லுங்க ஒற்றன். படம் பார்த்தாச்சு. நயன்தாரா, அதர்வா, அனுராக் காஷ்யப், ராஷி கண்ணா, தேவன், அப்புறம் ரமேஷ் திலக், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. என்ன படம் நிமிடங்கள். ஆனா படத்துக்கு பேர் வந்து இமைக்கா நொடிகள். நொடிகள் இல்லப்பா, மணிகள். படத்துல ஃபிளாஷ்பேக்கா போகுது. எதுக்கு விஜய் சேதுபதி வர்றாரு? விஜய் சேதுபதி ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு வந்தாருன்றது அப்புறமா சொல்லிக்கலாம். படத்தோட கதையை முதல்ல சொல்றேன். சீரியல் கில்லிங் நடக்குது, சரி, ஓகேங்களா? அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வேலை. இதுல நம்ம நயன்தாரா வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸரா வேலை செய்யறாங்க. இதே சமயத்துல பேரலா வந்து நம்ம அதர்வாவோட லவ் போர்ஷன் கட்டுறாங்க. அதர்வா வந்து நயன்தாராவோட தம்பியான கதாபாத்திரத்துல நடிக்கிறார். இதுக்கப்புறம் எதனா கேள்வி இருந்தா சொல்லுங்க, மீதி நான் சொல்றேன். கதையை முடிச்சிருங்க, ஏன்னா நீங்க நொடியை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் மணிகணக்கிலே இருக்க கூடாது. அதுக்குதான் நான் டப்புன்னு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான்ட்டு. ரைட், ஓகே. இதுக்கப்புறமா நீங்க மீதியை வந்து தியேட்டர்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க மத்ததெல்லாம் கேட்கும் போது நான் வந்து சொல்றேன். சொல்லுங்க. விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர், ஆமா. நயன்தாரா ஒரு கேரக்டர், ஆமா. அனுராக் காஷ்யப் ஒரு கேரக்டர், ஆமா. அதர்வா ஒரு கேரக்டர், ஆமா. அத சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஒரு கேரக்டரா ஒரு ஒரு பிளாஷ்பேக்கா போயிட்டு நீங்க அதே கதையை முடியும் 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 நானும் பார்த்து பார்த்து அப்புறம் சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ தியேட்டர்ல போய் மூச்சு முட்ட மூணு மணி நேரம் பார்த்து அவங்களே திரும்பி வரட்டும், நாம சொல்ல வேண்டியதே இல்ல. எனக்கு இது இதுல பேசுறதுக்கு இவ்வளவுதான் இருக்குது. போங்க. இந்த அனுராக் காஷ்யப் வந்து ரைட், அவருக்கு வந்து மகிழ் திருமேனி வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த வாய்ஸ் வரைக்கும் கேக்குற மாதிரி இருக்கு படத்துல. நயன்தாராவை வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு. நயன்தாராவுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்புறமா வந்து இந்த கொலைலாம் நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்றாங்க. ஒரு கட்டத்துல நயன்தாராவும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஹோம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி நடக்குது. இன்னொரு புறம் பார்த்தா அடடா ருத்ரான்றது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் வேற ஒருத்தர் கோத்து விடுவாங்க. இதுவா அதுவான் பற்றிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கட்சியில ருத்ரா யாருன்றது வேற மாதிரியா காட்டுறாங்க. அதாவது நீங்க படம் பாத்துட்டீங்க, நானும் படம் பாத்துட்டேன். ஆனா இந்த படத்தை பார்த்ததை விட இந்த படத்தோட பட்ஜெட்டை கேட்டு மயக்கமே வந்துருச்சு. ஏன்னா அந்த பட்ஜெட்டு திருப்பி இந்த படம் வருமா, வசூல் பண்ணுமா? ஏன்னா சினிமா எடுக்கிறதே பெரும்பாடா போராட்டமாகுது. இந்த போராட்டத்துக்கு இடையில இப்படி ஒரு படத்தை எடுத்துவிட்டு அது ரிலீஸுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆகி அப்புறம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி இப்போ எல்லாம் ஆகி போய் அதான் நிலைமை ஆகி போச்சு. ஏங்க படம் ரிலீஸ் இன்னைக்கு, நாங்கள் இன்றைக்கி தான் 30ஆம் தேதியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகாங்க. அண்ணன் கால் லட்சம் கேன்சல்டு. நேற்றே வந்து டபுள் செல்லிங்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஏதாவது ஸ்டே வாங்கினாங்க. அப்புறம் நேற்று நைட்டு படம் செட்டில் பண்ணுறாங்கன்னா செட்டில் பண்ணல, இனி கோர்ட்டில் போய் செட்டில் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் மார்னிங் ஷோவே ரிலீஸ் ஆகலன்னாங்க. என்ன என்ன கண்டிஷனில் என்ன மாதிரி பட்ஜெட்டில் இந்த படம் ஓடும், என்ன மாதிரி லெவலில் இது மார்க்கெட் ஆகும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டும் உள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த படத்தோட டைரக்டர் முதல் படம் என்ன அப்படின்னா டிமாண்டிக் நினைச்சுதான் படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் மூவி. எனக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் மூவினா எனக்கு பிடிக்கும், ரைட், இன்ட்ரெஸ்டோட போகுது. ஸோ நயன்தாராவோட போர்ஷன் அந்த சீரியல் கில்லிங்க பத்தி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுல வந்து இன்வெஸ்டிகேஷன் இடையில வர நோட்டுறாங்க. சொல்லுங்க, அது என்னங்க? சிபி ஆபீசர்னாவே ஐஎல்ஸ் போட்டுருந்தா போவாங்களோ? அது அப்புறமா தான் நான் தான் சொல்றேன்ல. சரி, முதல்ல ஏதோ கொஞ்சம் நல்லதா சொல்லுவோமே அப்படின்னா எல்லாமே நல்லதா தான் சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு வராது திடீர்னு அதர்வாவோட போர்ஷன் எதுக்கு வருதுன்னே தெரியலீங்க.
தேவையில்லாத ஒரு போர்ஷனை திணிச்ச மாதிரி நான் சொல்றது என்னன்னா, அதர்வாவே இல்லாம நயன்தாரா வந்து ஹீரோயின் பேஸ்ட் படம்னே பண்ணிட்டு போயிருந்தா கூட படம் ஓரளவுக்கு போயிருக்கும்னு சொல்லலாம். இதுல தேவையில்லாம இவரை கூப்பிட்டு அதுல ஒரு லவ் போர்ஷனு, அந்த லவ் போர்ஷனை வந்து அவ்வளவு நேரம் டிராக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பிலிம் அப்படி இன்வெஸ்டிகேட்டிவா எடுத்திருந்தா பரவாயில்ல. இது ரெண்டு பார்ட் ஆட்டம் பண்ணிட்டு ஒன்னு மர்ஜ் பண்ண மாதிரி இருக்கு. அதான் 2 hours 50 minutes போட்டு இழுன்னு இழுத்தாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, படம் பண்ணணும்னா என்ன ஜானர்ல பண்ணணும்னு ஒரு டிராவல் பண்றது யோசிக்கிறதே கிடையாது. முதல் படம் பரபரப்பு, எல்லா டைரக்டரும் பாருங்களேன், நிறைய ஜெயிச்ச வெற்றி பெற்ற டைரக்டர் எல்லாருமே முதல் படம் ஜெயிச்சவன ரெண்டாவது படத்துல அவங்க ஒண்ணு அவங்க கோட்டை விட்டுறாங்களா இல்லைன்னா அவங்கள கோட்டை விடுற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் விட்டு, அதாவது ஈஸியா விட்டுறாங்களான்னு தெரியல. பிரமாதமான டைரக்டர்ப்பா, அவர் போக்கில் விட்டுங்கப்பா அப்படின்னு அவர் அள்ளி தெளிச்சிருக்காரு மொத்தமா. உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கேரக்டர் யாருன்னா அந்த எடிட்டர் தாங்க. எவ்வளவுதான் வாரி போட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் வெட்டி ஓட்டி வெட்டி ஓட்டி நம்மளுக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன, இயக்குனரும் தயாரிப்பாளர் இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஆசைப்பட்ட மாதிரி கூல் காசு மியூசிக் காசு லவ் போர்ஷனையாவும் நான் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் போர்ஷனே நம்ம பண்றேனாரு. ஆனா அவஸ்தப்படுறது யாரு, மருந்துக்கு கூட லாஜிக்னு ஒரு ஒண்ணுமே கிடையாதுங்க. மருந்துக்கு, அதாவது ஒரு டாக்டர், அதர்வா வந்து ஒரு டாக்டர், ஒரு டாக்டருக்கு உண்டான எந்த விதமான ஒரு விஷயங்களும் கிடையாது. அவர் வந்து என்ன, அவர் ஹீரோவா இல்லை நெகட்டிவ் கேரக்டரா இல்லைனா எதுவும் யோசிக்க முடியாது. நீங்க திடீர்னு குண்டடி கன் ஷாட் வாங்குவாரு, அப்புறம் பார்த்தா சண்டை போடுவாரு. நான் சொல்ல வரேன், ஒரு சீன்ல வந்து அவர் ஷூட் பண்ணுவோம், ஷூட் பண்றதுக்கு முன்னாடி இரும்புல அடிப்பாங்க சார். ஆமா, மண்டையில சரியான அடி. அதே சமயத்துல பேரலா அந்த பொண்ணு வந்து கிட்னாப் பண்ணிருப்பாங்க. ஆமா, யாரு அந்த ஹீரோயின், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை கிட்னாப் பண்ணி அடிச்சு கார்ல ஏற்றிருப்பாங்க. அவ வந்து சீரியஸா அன்கான்சியஸா பல நாட்கள் இருப்பா. ஆனா இவர் வண்டி சரியான அடிப்பட்டதுக்கு அப்புறம், அப்புறம் கன் ஷாட்டும் பட்டதுக்கு அப்புறமா 10 பேர் அடிப்பாரு போலீஸ். சாதாரண அடிக்கிறத விட போலீஸ் வாட்ட சவாட்டமா இருக்க போலீஸ், அப்புறமா அந்த வில்லன் அடிப்பாரு, எல்லாரையும் அடிப்பாரு. இதெல்லாம் நினைச்சா என்னால இவ்வளோ ஒரு ஒரு பாருங்க ஒற்றன், இந்த ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போறாருல, அது பார்க்கும்போது எனக்கு யோசனை வந்தது, பரவாயில்லையே இவ்வளவு தூரம் வந்து இதுக்கெல்லாம் வந்து மெனக்கெட்டு இருக்காங்களே, கொஞ்சமாவது கதையில மெனக்கெட்டு இருந்தா நல்லா இருக்குமே, ஆக்சன்ல மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட அந்த டைரக்டர்ல, இவ்வளவு அடிப்பட்டா எப்படிடா ஓடுவாங்க தெரியுமா, அடுத்த செகண்ட் ஓடுற மாதிரி பண்ணிருக்காரு பாருங்க. வில்லன் சிரிக்கிறாரு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அடி வாங்குவாருங்க, அடி வாங்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு பாருங்க. அந்த கேரக்டரை வில்லன் ஒழுங்காதான் பண்ணிருக்காரு. ஆனா அது நமக்கு பார்க்கும் போது பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் வெளுக்கிற மாதிரியே தோணுதுங்க. இது அதர்வா படம் சொல்ல மாட்டாங்க, படம் அனுராப் காஷ்யாவுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னும் நயன்தாரா கொடுத்தாங்க, அதர்வா வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்துட்டு போனா அதுக்கு ஒரு லவ் கேரக்டர் கொடுத்த மாதிரி தான். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவேன் நான், என்ன கேட்டீங்கன்னா யார ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்றீங்க, அதர்வாவை தான் கதையே உருவாகிற மாதிரி. சரி, ரைட், ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம பேசணும் இந்த படத்தை பத்தி, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, நன்றி நேயர்களே, உங்களிடமிருந்து இருங்க ஒரு நிமிஷம், விடைபெறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. நாங்க சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது, நீங்க யார எங்களை வெளுக்கிறீங்களா, இல்ல படத்துல நடிச்சவங்களை வெளுக்கிறீங்களா, தயாரிச்சவங்களை வெளுக்கிறீங்களா, இயக்குனரை வெளுக்கிறீங்களா, இல்ல படமே வேணாம்னு ஓடி போறீங்களான்றது விரும்பி நீங்க பாக்குறீங்களாலும் பாருங்க, சொன்ன விருப்பம் தான். ஆமா, அது வந்து உங்களோட விருப்பம், அதுல வந்து நம்ம சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காது. விமர்சனத்தை நான் சொன்னா அவரோட விமர்சனத்தை சொன்னாரு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இருக்கலாம், பிடிக்கலனாலும் நீங்க போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றன்துறை. நன்றி, வணக்கம். இமைக்கா நொடிகளை இமைக்க மறந்து பார்க்கணும்னு தான் போய் நாங்கள் உக்காந்தோம். எங்களால் வந்து அதை இமைக்க முடியாத அளவுக்கு பேசிட்டோம், சொல்லிட்டோம். இனி வந்து ரசிகர்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் வந்து படத்தை இமைக்காமல் பார்க்குறீங்களா, என்ன செய்றீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. அதே நேரத்தில் படத்தை தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரி எங்கள் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோடங்கி. நன்றி, வணக்கம்.